வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா பேக் டாட்டஸ். நம்ம ட்ராவலாட்டான பைக்லாட்டான வீடியோஸ் எல்லாம் போடுவோம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே ஆளுங்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் இன்ஸ்டண்ட்டாக வரும். என்னென்னா திடீர்னு வந்து சம்மந்தமே இல்லாமல் இப்படி போகிறோன்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, நம்ம இதுக்கு முன்னாடி இருந்த வீடியோஸ் எல்லாமே டெலீட் ஆகிடுச்சு. பார்ட் டூலும் தான் வருது. அதாவது ஒரு ஒரு சில வீடியோஸ் எல்லாமே டெலீட் ஆகிடுச்சு. ஒரு 10 வீடியோ வாட்டி இதுக்கு முன்னாடி எடுத்திருந்த அதெல்லாம் டெலீட் ஆகிடுச்சு. இதுக்கு இது இருக்கிறனால இதை வச்சு நான் போடுறேங்க. இதுக்கு மேலே கரெக்டாக வீடியோஸ் எல்லாம் வரும். மறக்காமல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துங்க. பாருங்கள், காய்ஸ் இது 4 முடிஞ்சு 5வதுன்னு நினைக்கிறேன். எத்தனாவதோ தெரியலைங்க. இங்கேங்க மலை மலையாக சுற்றி, காடு காடாக சுற்றி லாஸ்டில் இங்கே வந்து நிற்கிறோம். பாருங்களேன் வெறும் புகை. ஒன்றும் தெரியல. ஆப்போசிட்ல மட்டும் வண்டி வராதா? சரி, எமர்ஜென்சி எக்ஸிட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. கட்டிக்கிறாங்கன்னா நம்ம பார்த்தோம்லாங்க, வர வழியில் எல்லாம் சரிஞ்சு சரிஞ்சு விழுகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ எத்தனை தடவை நம்ம இது பண்ணாலும் சரி சரிஞ்சு விழுகுதுன்னு சொல்லிட்டு இவங்க உள்ள குகையாட்டம் வந்து பண்ணி அதுக்குள்ளே வந்து நம்ம இப்போ குகைக்குள்ள மாதிரி தாங்க நம்ம வந்திருக்கோம். சுற்றியும் இதாக தான் இருக்கும், மலையாக தான் இருக்கும். நாம் வந்து இந்த குகைக்குள்ளே வந்திருக்கோம். யா, இப்போ தான் நான் கண்டுபிடிச்சேன் இதை. ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம வீடியோ யாராச்சும் லே லடாக் முடிச்சவங்க யாராச்சும் பார்த்துருந்தா மறக்காமல் அப்படியே மெசேஜ் பண்ணுங்கள். உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் இல்லைங்க அதை கொடுங்க. மேபி எல்லாமே அப்படித்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்களேன், ஸோ நான் சொன்ன ரீசனுக்காக மட்டும்தான் இது இப்படி இருக்கலாம். காய்ஸ் எஸ் நான் சொன்னது கரெக்டு தான். அது இப்படி சரிஞ்சு சரிஞ்சு விழுறதுனால தான் இப்படி குகையாக இருந்துட்டு அது எதுவும் விலகாது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை இப்படி மேங்கணமாக கட்டி லைட்டெல்லாம் போட்டு பண்ணிக்காங்க. ஆனால் பெஸ்ட் ஐடியாங்க. வந்துட்டா யாருமே அவங்க பாட்டுக்கு அவங்க இங்கே ரூட்டில் போய்க்குவாங்க சார். சார் ஈரோட்லேயும் இது மாதிரி பண்ணுங்கப்பா, வெயில் அடிக்குது போகிறதுக்கு. ஐஸ் தண்ணி பாருங்களேன். லே லடாக் முடிச்சுட்டு ரிட்டன் வீட்டுக்கு போவாங்களாட்ட. இது இப்படியே பறித்து 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 போட்டுடுறாங்களே. தண்ணி பாருங்கள் எவ்வளோ ஃபோர்ஸாக வருதுன்னு. நீ போறது ஒன் வேடா தம்பி, பார்த்து பத்திரமா போட. நாங்க ஃபோர் வீலர் இங்க வரைக்கும் நிக்குது. டே எப்பரா அங்க பாருங்க, அங்க டிராபிக் ஆயிருக்கு. அவன் முடிஞ்ச அளவுக்கு கிட்ட போய்க்கலாங்க. பண்ணிட்டாங்க. ஸோ அங்கே நிறைய பேர் இருக்கனால அவங்க ஃபஸ்ட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டில் இவங்கள விடுவாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கண்ணா எவ்வளோ தூரம் வரைக்கும் இருக்காங்கண்ணா.
சிங்கிள் ரோடு தான் நடக்குது மணாலிக்கு. பாருங்க இது வரைக்கும் இருக்காங்க, இன்னும் போகிறாங்கப்பா. பிடிஎஃப் இங்கே பாருங்களேன், இந்த வரைக்கும் இருக்காங்க. கைஸ் நம்மளது டோல்கேட் தெரியல, ஆனால் அவ்வளோ இதாக இருந்தது எல்லாம் வர வழியெல்லாம் டோல்கேட் எல்லாம் மறந்துட்டேன். ஓகே ஸ்கூட்டி அந்த பிற பிறகுது. ஓகே டோல்கேட் தாண்டிட்டோம், நான் மேபி இது ஏழாவது டோல்கேட்டாக எட்டாவது டோல்கேட்டாக இருக்கும். ஓகே இன்னும் டோல்கேட் வந்தா பார்ப்போம். நானே வீடியோ எடுத்துருக்கையும் பார்க்கும்போது தான் தெரியும் எத்தனாவது இந்த டோல்கேட் அப்படின்னு சொல்லி. ஏன்னா சீரியஸ்லி நான் மறந்துட்டேன். இன்னும் 59 கிலோமீட்டர் இருக்குங்க நம்ம மணாலி ரீச் ஆகிறதுக்கு. இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா சரியாக 5:20 ஆகுது, 5:20 ஆகிடுச்சு. மேபி 6:00 நம்ம ரீச் ஆகிடுவோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ரேர். 7:00 நம்ம ரீச் ஆகிடலாங்க. ஓகே பார்ப்போம் எத்தனை மணிக்கு நாம் ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்க இங்கே பாருங்க எல்லாம் கல்லில் தான் இது பண்ணியிருப்பாங்க, ரோடே போட்டிருப்பாங்க பாருங்களேன். எல்லாம் பாறையை குடைஞ்சி நடுவில் ரோடு போட்டிருக்காங்க. ஸோ அங்கங்கே லைட்டு மட்டும் செட் பண்ணிக்கிறாங்க அவங்க. நாம இப்போ வெயிட்குள்ள போயிட்டு இருக்கோம். பாருங்களேன் ஃபுல்லாக தான் குகையை தோண்டி புதையல் எடுப்பான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி குகையை தோண்டி வழியிலே வழியே போட்டிருக்காங்க. ஸ்டாண்ட் எடுத்துடாத போறாரு பாருங்களா. ஸ்டாண்ட் 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 எடுத்துடாத வந்தாரு, எடுத்துட்டாராமா. கைஸ் இன்னும் 30 கிலோமீட்டர் இருக்கு. இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா 6:21 ஆச்சு, 6:21 ஆயிடுச்சு. இன்னும் 30 கிலோமீட்டர் இருக்கு, எல்லாம் ஃபுல்லாக டிராஃபிக்ங்க, அதனால் வேகமாகவும் ஓட்ட முடியல. அதுவும் நைட் டைமாக போச்சு, மழை வேற வரதுக்கு லைட்டாக ஸ்டார்ட் ஆகுது. பாப்போம் இது மாதிரி தான் இருக்கு. இருந்தாலும் நாங்களும் ஃபஸ்ட்டாக ட்ரை பண்ணுறோம், இருந்தாலும் முடியல. இப்போ ஓரளவுக்கு ரோடு கிடச்சி வச்சுங்க. காய்ஸ் இப்போ வந்து நம்ம ரூமுக்கு வந்துட்டோம். இன்னும் நம்ம வந்து மணாலிக்கு வந்து 8-7 கிலோமீட்டர் இருக்குது. அதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு ரூம் எடுத்து ஸ்டே பண்ணுறோம், ஏன்னா மழை அடித்து பிரிச்சிருச்சிங்க. அதனால் எங்களாலே வண்டி ஓட்ட முடியல, கையெல்லாம் ரொம்ப இழுத்து பிடிச்சிருச்சிங்க ஓவராக முந்தனால. அப்புறம் நாங்கள் இப்போ ரூம் வந்துட்டோம். ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே ஆளுங்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி, அப்போ தாங்க நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வரும்.